Hi friends, welcome to my channel Jojo Versatile Craft. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டபுள் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு ப்ளவுஸில் வந்து ஸ்லீவ்ஸ் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ ஒரு ஸ்லீவை வந்து ட்ரா பண்ணி அதில் அந்த ஸ்கொயர் பாக்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லைனில் நம்ம வந்து பண்ண போகிறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லைனில் நம்ம பண்ண போகிறோம். லாஸ்ட்டை வந்து அவுட்லைன் நம்ம வந்து நார்மல் செயின் ஸ்டிச் வச்சு கொடுக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எப்போவும் போல் சில்க் த்ரெட்டை வந்து டபுளாக எடுத்துகிட்டு எண்டில் ஒரு நாட் போட்டுட்டு இந்த மாதிரி ஃபிங்கரில் சுற்றிட்டு கிளாத்துக்கு அடியில் நம்ம கொண்டுட்டு போயிட்டு நான் இந்த லைனில் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்போ நம்ம எப்போவும் போல் பேசிக்காக செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். இப்போ டபுள் செயின் ஸ்டிச்சு அப்படிங்கும் போது நம்ம வந்து ஒரு செயின் ஸ்டிச்சுக்கு உள்ளேயே இன்னொரு நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம். ஸோ இந்த செயின் ஸ்டிச்சோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக, ரொம்ப குட்டியாக இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸாக நம்ம போட்டால் தான் அதுக்கு உள்ளே நம்ம வந்து இன்னொரு செயின் ஸ்டிச் போடும்போது நமக்கு ஈஸியாக போட முடியும். இந்த மாதிரி எப்போவும் போல் போட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு எண்ட் நாட் போட்டுடலாம். ஒவ்வொரு இது முடித்ததுக்கப்புறமும் எண்ட் நாட் போட்டு போட்டு தான் நம்ம வந்து அடுத்த லைனுக்கு போக முடியும். கண்டினியூவாக நம்ம போக முடியாது. அடுத்து செகண்ட் லைன் இந்த மாதிரி சிங்கிள் த்ரெட்டாக வந்தது அப்படின்னா அதை டபுளாக நம்ம எடுத்துகிட்டு தான் நம்ம போடணும். அப்படியே சிங்கிளாக போட்டுகிட்டே கன்யூ பண்ணக்கூடாது. டபுள் த்ரெட்டும் இருக்குதா அப்படின்ட்டு பார்த்துட்டு தான் நம்ம இது பண்ணணும். இப்படி ஒவ்வொரு லைனுக்குமே எண்ட் நாட் போட்டுகிட்டே போகணும். இப்போ அந்த ஸ்லீவில் இருக்கிற அந்த கிராஸ் லைனில் ஃபுல்லாக செயின் ஸ்டிச்சு நார்மலாக போட்டுக்கலாம். அந்த நாட் இப்படி வெளியில் தெரிஞ்சு அப்படின்னா நம்ம எப்போவும் போல் கீழே விட்டு நீடில் எடுத்து த்ரெட்டை கீழே இழுத்துக்கலாம். இப்போ ஒரு லைன் ஃபுல்லாக முடித்தாச்சு. அடுத்து இந்த கிராஸ் லைனில் நம்ம பேசிக்காக செயின் ஸ்டிச் போட போகிறோம். இதுவும் நார்மலாக நம்ம எப்பவும் போல் போடுறது தான். பேசிக்காக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு எண்டில் ஒரு நாட் போட்டுக்கணும். இப்போது இதே மாதிரி
இந்த லைன்ஸ் எல்லாத்துக்குமே போடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு உள்ளேயே நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போடணும்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு நான் அந்த க்ரீன் கலர் த்ரெட்டு நான் எடுத்துக்கிறேன். இதையும் எப்பவும் போல் டபுளாக எடுத்துட்டு என் நாட் போட்டுட்டு இப்போது அந்த நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க அந்த செயின் ஸ்டிச்சுக்கு சென்டராக கரெக்டாக பார்த்து இப்படி போடணும். இதோட ஃபுல் டீட்டெயிலான வீடியோஸ் வந்து இதுக்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன், அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோவோட லிங்க்கு நான் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு செயினுக்கும் இப்படி சென்டரில் பார்த்து கரெக்டாக நம்ம போடணும். பொறுமையாக பார்த்து கரெக்டாக இந்த மாதிரி சென்டரில் இது பண்ணணும். ஒரு சில நேரத்தில் நம்ம இந்த மாதிரி எடுக்கும்போது அந்த ப்ளூ கலர் த்ரெட்டும் இதோட சேர்ந்து சிக்கிக்கிட்டு வரும். ஸோ கொஞ்சம் பார்த்து கரெக்டாக நம்ம இது பண்ணணும். ஒரு லைன் முடிஞ்ச உடனே எப்பவும் போல் அந்த இடத்துல ஒரு என் நாட் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் லைனுக்கு போகணும். அடுத்து செகண்ட் லைன். இந்த மாதிரி கண்டினியூவாக நம்ம வந்து எல்லா இதுலேயுமே நம்ம போடணும். இந்த மாதிரி கண்டினியூவாக நம்ம வந்து போட்டுகிட்டே போகலாம். இப்போ இந்த ஒரு சைடு முடிச்சுட்டு அதே மாதிரி ரெண்டு சைடும் இந்த மாதிரி முடிச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை சுற்றி நம்ம அவுட்லைன் போட போகிறோம். நார்மலாக செயின் ஸ்டிச் தான். இதோட சைஸ் வந்து நம்ம பெருசாக போடாமல் குட்டி குட்டியாக நம்ம இதோட சைஸு நம்ம போடணும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கண்டினியூஸாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.